எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல ரெண்டே ரெண்டு நாள் தாங்க, இந்த ரெண்டு நாள் மட்டும் எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டு மார்க்கெட்டை ஓட்டி விட்டோம்னு வச்சிங்களேன், மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிடும். இந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்காங்க. அவங்களுடைய மார்க்கெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிளாட் டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சடாக தான் இருக்காங்க. நம்மளுக்கு எதுவும் ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி இல்லை. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஃபியூச்சர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இப்போ ஓப்பன் ஆக போகிற யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்னுடைய ஃபியூச்சர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லாருமே ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ எல்லா இண்டிசஸுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சமயத்தில் வந்து இந்த கடைசி மூணு நாளாக நம்மளுடைய ஃபாரினர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரியா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 867 கோடி, 497 கோடி, 706 கோடின்னு கேஷ் மார்க்கெட்டில் பிடிச்சி விற்றுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாத வேற ஏதோ ஒரு குரூப் வந்து பிடிச்சி ஹெவியாக விற்றுட்டு இருக்குங்க. ஃபாரினர்ஸ் வந்து 9800 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. ஷேர் மார்க்கெட் 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் இவங்க விற்றதை விட நம்ம ஆளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி 10000 கோடி அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ வேற ஏதோ ஒரு குரூப் இன்னொரு 20000 கோடிக்கு மேலே விற்றுட்ருக்கும் போல. அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து அன்பிலீவபிள் சப்போர்ட். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா ஃபாரினர்ஸ் விற்கிறதுக்கு ஈக்குவலாக தான் பேலன்ஸ் பண்ணுறாங்க. பட் அன்பிலீவபிளாக இவ்வளவு 21000 கோடி பணத்தை போட்டுமே வேற ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத குரூப் பிடிச்சி வித்து விட்டதுனால தான் இப்போ ஒரு 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி கிடக்கு. நண்பர்கள், இன்னைக்கு இந்த மார்க்கெட் சூழ்நிலையில் வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கு மேலே இருக்கக்கூடிய காதல் அப்படின்றது வந்து போகிறதே இல்லை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு. கடைசி இன்னைக்கு கூட பாருங்கள், 5% ஏறி இருக்கான். ஒரு வருஷம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா இவன்லாம் வெறும் 15 ரூபாயில் படுத்து கிடந்தவங்க. திடீர்னு எந்திரிச்சுன்னு இவன் பாட்டுக்கு 42 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் சமீபத்தில் இறங்கியிருந்தான். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு 5% அப்படின்றது ஏறி இருக்கான். இவனுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இன்னுமே நம்மளுடைய கவர்மெண்ட் தான் 98% இதில் ஹோல்டிங் வச்சிருக்கு. வெறும் 1% தான் பப்ளிக் வச்சிருக்காங்க. அதனால இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி பப்ளிக்கை பெருசாக பாதிக்கிறது இல்லை. எல்லாமே கவர்மெண்ட்னுடைய சொத்து தான். இந்த சமயத்தில் வந்து இன்றைக்கி ஏன் 5% மேலே ஏறி இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு 250 கோடி கடன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகிறாங்க. சரி, ஒரு 250 கோடியெல்லாம் ஒரு பெரிய பணமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்த 250 கோடி வாங்கி வட்டி கொடுறாங்கன்னா அதில் ஒரு 10% கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 25 கோடி அசால்ட்டாக கிடைக்குது பார்த்தீங்களா. சும்மாவே இந்த கடன் வாங்குறவங்களுக்கு அந்த வர்ற 25 கோடியில் ஒரு 10 கோடியோ 12 கோடியோ கொடுத்து விட்டா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்றது வருது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி இவங்க 250 கோடி கடன் வாங்குறாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே இன்றைக்கி இது வந்து ஒரு 5% மேலே ஏறிட்டான். நண்பர்களே, நம்ம இப்போ பேசுகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஐஆர்சிடிசி ஷேரை முதல்ல எடுத்து பார்ப்போம். நல்ல வேலை 1% ஏறி தான் இருக்கான். அதாவது சமீபத்தில் என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டினுடைய வலைதளங்கள்லேருந்து டேட்டா திருடப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்றைக்குமே ஒரு ரூமர் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஒரு நியூஸ் என்ன வந்ததுன்னா, யாரோ ஒரு ஹேக்கர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேனுடைய பேசஞ்சர் டேட்டா எடுத்து எங்கேயோ வெளியே வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்தோடனே ஐஆர்சிடிசி இன்றைக்கி கும்பாக தான் அப்படின்னு நான் உண்மையிலே நினச்சேன் இன்னைக்கு காலையில். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி 638 மாதிரி போயிட்டு அப்புறம் மறுபடியும் பாசிட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு தடவை அபுதாபியில் வேலை பார்த்துட்டு இருக்கையில் ஒரு பேங்க்குக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் ஒரு கஸ்டோடியன் ப்ராஜெக்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தோம். எப்படி நம்மளே வாங்கி வித்துட்டு இருக்கோம், நம்மளுடைய ஓன் டிபியில் வந்துட்டு இருக்கு. பட் கஸ்டோடியன்றவங்க வந்து வேற சில கிளைண்ட்ஸுக்காக அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு ஒரு ப்ரோக்கிங் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருந்தோம். அதில் வந்து அந்த பேங்க் எத்தனை விஷயம் சொன்னாங்களே தெரியுங்களாங்க, இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு ரூல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்தால் தான் உள்ளே நாங்கள் இன்ஸ்டாலே பண்ணுவோம் அப்படின்ட்டா. கடைசியில் எல்லாமே பாஸு, அந்த டெஸ்டிங் பாஸ், இந்த டெஸ்டிங் பாஸ், அது பாஸ், இது பாஸ், கடைசியில் இன்ஸ்டால் பண்ணலான்னு போகல. இல்லை நீங்கள் இந்த மாதிரி செக்யூரிட்டி டெஸ்டிங்லாம் பாஸ் பண்ணிங்களா, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய இதே இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட தனி ப்ராஜெக்டாகவே போச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேக்கிங் அப்படின்றது பண்ண முடியாது. நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது என்ன அப்படின்றது புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ இந்த நியூஸை வச்சு எங்காவது ஐஆர்சிடிசி இன்றைக்கி பொழந்து கட்டிடுவாங்க, ரயில் இன்றைக்கி தண்டவாளத்தை விட்டு இறக்கி நிறுத்திடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ 1% பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடடா, இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸஸுமே வந்து நல்ல பாசிட்டிவ், எல்லாமே க்ரீனாக இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, இந்த அதானி வில்மர் தான். இந்த ஏடபிள்யூஎல் ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், கண்டினியூஸாக இன்றைக்கும் அப்பர் ஃப்ரீஸு, பேக் டு பேக் அப்பர் ஃப்ரீஸ் அப்படின்ற மாதிரி கடந்த 5 நாட்களில் வந்து வெறும் 500 ரூபா இருந்தவன் இன்றைக்கி 578 ரூபா வந்திருக்கான். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து 3 நாள் அப்பர் ஃப்ரீஸ் ஆகி வந்தவன் தான்.
இவனுடைய ஒன் இயர் சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சமீபத்தில் வந்து இவன் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு வந்து உழுகிறானோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு நண்பர் கூட அன்றைக்கி ஒருத்தர் போட்டிருந்தார், எந்த ஒரு நல்ல நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கள் ஏடபிள்யூஎல்னு, இன்றைக்கி வந்து த்ரீ டேஸாக கண்டினியூஸாக அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து இது இது நடந்தது அப்படின்னா மேபி அவர் வாங்கின ரேட் என்ன ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, 814 ரூபா ரேட்டுன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் வந்து ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தொடர்ந்து மேல் நோக்கி வந்தார்னா எப்படி ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்கள் இன்றைக்கி ஏறி இறங்கிய முக்கியமான சில ஷேர்கள்லாம் ஃபஸ்ட்டு வர்றது வந்து நம்ம ரயில்வேஸ் நிகாம் தான், ஆர்வினல் தான் பார்க்குறான். அவனு இன்னைக்கு 5% என்ன பண்ணியிருக்கான், ஏறியிருக்கான். இது என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 1544 கோடிக்கு உண்டான ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால் இன்னைக்கு பிடிச்சி 5% ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, ஒரு குருவி வந்து தனக்கு உண்டான வீடை சின்னதாக கட்டினாலும் அது அதுக்கு வந்து அது ஒரு மாட மாளிகை தான். அதே மாதிரி ஒரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி எவ்வளோ ஒரு சூப்பரான ஷேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இத்து போன ஷேராக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து அடக்கம் தான். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னா நம்ம எப்படி சொல்ல வரோம்னா, இந்த சூரியோதய ஷேர் அப்படின்றத எடுத்துங்க. இதனுடைய ஷேர்னுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வரைகிறோம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ப்ரைஸ் ஸ்டாப் ஆகி மறுபடியும் ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த சூரியோதய ஷேரு கூட இருக்குது பார்த்தீங்களா. அது அவன் வந்து இன்றைக்கி என்ன பர்சன்டேஜ் ஏறியிருக்கான், கிட்டத்தட்ட 4% ஏறியிருக்கான். அதுக்கு உண்டான காரணம் வந்து இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு எம்டிஏ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி 4% ஏறியிருக்கான். பட் இருந்தாலும் இந்த நியூஸ் வர்றதுனால நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து பார்க்குறோம். அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்படி மதிச்சிருக்கான் பாருங்கள். ஸோ இந்த எப்பெல்லாம் கீழே உளுந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து உழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல் அப்படின்ற ஷேர், இந்த ஷேரில் கூட பாருங்களேன் ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து உழுகும் பொழுது அந்த சப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து மேலே தூக்கி விடுறான். இன்றைக்கி எல்லாம் ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட 10% பக்கம் மேலே போயிருக்கான்னா அதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன காரணம், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு இன்னொரு அழகிய உதாரணமாக இன்றைக்கி இந்த ஐபிஎல் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்ற ஒரு நியூஸ் என்ன எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐபிஎல்லுக்கு ஒரு சப்சிடரி ஒன்று இருக்குது, அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிளான்ட் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளியரன்ஸ் வந்தங்காட்டி இன்றைக்கி அவன் வந்து 8% ஏறிட்டான். இந்த டிசி சிஸ்டம் யாராவதுக்கா ஞாபகம் இருக்குங்களா நண்பர்களே, அதாவது இந்த இந்துஸ்தான் ஏர் இண்டிக்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள்லாம் வந்து ஆஹா ஓஹோன்னு மேலே ஏறினான். அவன் ஏறினதை பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் வந்து அடடா இதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த சமயத்தில் ஐபிஓவாக வந்தவன் தான் இந்த டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ், 207 ரூபா இதனுடைய ஐபிஓ ப்ரைஸ். இப்போ என்ன ரேட் இருக்கான் தெரியுங்களா, 207 ரூபாய்க்கு வந்தவன் மேலே கிட்டத்தட்ட 315 ரூபா வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு கரெக்டாக அவனுடைய ஐபிஓ ப்ரைஸான மறுபடி 205 ரூபா 207 ரூபா ரேட்டுக்கே வந்துட்டான். ஸோ இந்த தகவல் யாருக்காவது அப்படின் அடடா அந்த சமயத்தில் நம்மளுக்கு டிசிஎக்ஸ் இந்தியா கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, மிக அழகாக இறங்கி உங்கள் கையிலேயே வந்து உழுகுறான். மேபி இந்த சமயத்தில் வந்து இங்கேருந்து மேலே போகிறக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஐபிஓ ப்ரைஸ்க்கே வந்து கீழே விழுந்திருக்கான்ல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டிசிஎக்ஸ் சிஸ்டம்னுடைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனலிஸ்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ப்ராபப்ளி அதாவது ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுகும்போது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் கிடைக்குது. இங்கேருந்து மேலே ஏறினா ப்ராபப்ளி மேலே போகிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்கள் இந்த ஜீரோதால இப்போ நம்மளை கையில் ஏதாவது வச்சுருந்தா ஏதாவது செலவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி குழந்தை பேர்லேயே சில ஷேர்ஸை வாங்கிடலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஜீரோதாலாம் மைனர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் மைனருக்கு இன்னொரு கார்டினுடைய டீட்டெயில்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே கேஒய்சி சப்மிட் பண்ணி தான் பண்ண முடியும். 18 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜீரோதானுடைய சப்போர்ட்டுக்கு எழுதி போடுங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மைனர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு அவங்க என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நண்பர்கள் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு புரோக்கர் மூலமா நம்ம ஒரு ஓஎன்ஜிசி ஒரு 150 ஷேர் வாங்குறோம்னு வச்சிங்களேன், அவங்க போய் வாங்கி அதை கொண்டு வந்து நம்மளுடைய சிடிஎஸ்ல டிமேட் அக்கௌண்ட்ல வச்சிடறாங்க. அப்புறம் அந்த புரோக்கர் மூலமா நம்ம செல் பண்ணும்போது என்ன ஆகுது, 150 ஷேரை வித்து விட்டோம்னா இவங்க அடுத்த நாள் நம்மளுடைய சிடிஎஸ்எல் வந்து என்ன பண்றாங்க, அந்த நம்மளுடைய டிமேட்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஓஎன்ஜிசி 150 ஷேரை எடுத்து யாருக்கு நம்ம எந்த புரோக்கர்ட்ட ஆப்போசிட் புரோக்கர் யாரோ அந்த புரோக்கருக்கு நகர்த்தி வச்சிருவாங்க அவங்களுடைய பூல் அக்கௌண்ட்ல. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம நண்பருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி சிடிஎஸ்எல் இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல 150 ஷேர் ஓஎன்ஜிசி டெபிட் பண்ணிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு செல்லிங் பண்ணிருக்கீங்க அதனால உங்களுடைய டிமேட்ல இருந்து டெபிட் பண்ணி மாற்றி விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கேபிஆர் மில் ஷேர்லாம் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தாங்க. அவனுடைய பேட்டர்ன்லாம் பார்த்துட்டா அடாடாடாடா திருப்பூர்லேருந்து இப்படி ஒரு ஷேரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். 2020 100 ரூபாய்க்கு கீழே இருந்தவன் கிட்டத்தட்ட 800-700 ரூபாய் பக்கம் போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு 504 தான் இருக்கான். பட் இருந்தாலும் இதை கவனிச்சு பார்த்தீங்களா, நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான்.
ஏற்கனவே இந்த 500 ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் 600 போனவன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் சப்போர்ட் பேட்டர்ன் அப்படின்றது இது எல்லாமே சப்போர்ட் ரேஞ்சு தான். இங்கேருந்து மேலே வந்தானா மறுபடியும் ஒரு 600 மேலே இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் மட்டும் உடையாமல் இருக்கணும். உடஞ்சதுன்னா அப்புறம் ஒரு 2-3 மாதம் நம்மளுக்கு மனம் வலியாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 350 தான் இருக்குது. ஒரு நண்பர் கேட்குறாரு, நிறைய பேர் வந்து 2023 ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2022 அப்படி தான் சொன்னாங்க. ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பாட்டு கேட்டு பாருங்கள், ஷேர் மார்க்கெட் என்ன தான் கிராஷ் ஆகி கீழே வந்தாலும் மறுபடியும் ரெக்கவரி ஆகக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்குது. ஸோ மற்றவங்க சொல்கிறபடிக்கு ஷேர் மார்க்கெட் கிராஷே ஆகட்டும், பட் அப்போ கிராஷ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு பணம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒரு அடுத்த 5 செலவுக்கு ஒரே வருஷத்தில் நம்ம சம்பாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அவங்க ஏன் 2023 ஷேர் மார்க்கெட் கிராஷ் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தில் பணத்தை போட மாட்டேங்கன்னா இருக்கிற பணத்தை வெளியெடுத்துட்டுருக்கான். அதனால் நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து ஆட்குறைப்பு அப்படின்றது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ நம்ம இந்திய கம்பெனிகள்லையுமே ஆட்குறைப்பு அப்படின்றது பண்ணுறாங்க, அல்லது புதுசாக வேலைக்கு எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா கேஸுக்கெல்லாம் திண்டாட்டமாக இருக்குது, அவங்களுக்கு நிறைய கமாடிட்டிஸ் கிடைக்கிறதே திண்டாட்டமாக இருக்குது. ஏன் அப்படி மூளைக்கு மூளை நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுன்னு தெரியல. அந்த யூரோப்லேயும் அமெரிக்காக்கும் சைனாக்கும் ஆப்போசிட்டில் இடையில இந்த சைனா வேற கோவிட்டை வெளியிடுறதுக்கு இத்தனை நாள் பயம் இல்லாமல் இருந்தது. ஓ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அப்போ 2023 ஒரு புதுசாக ஒரு வேரியண்ட்டை போட்டு விட்ருவோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவனும் பயமுறுத்திட்டு இருக்கான். அதனால தான் எல்லாருமே 2023 மார்க்கெட் கிராஷ் ஆகுன்னு இருக்கேன். நம்ம வந்து எது பயப்பட எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட தேவையில்லை. சரி இப்படி கீழே இறங்குது அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டு, அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மேலே தான் வரும். அதனால் அவங்க சொல்கிறபடிக்கு இறங்கினாலும் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்குற வழியை பாருங்க, பயந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுமா, இப்போ கூட என்னாச்சு, போன வாரம் இன்னைக்கு நம்ம புதன்கிழமையில் இருக்கோம், ஆனால் போன வாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம என்ன மனநிலைமையில் இருந்தோம், ஷேர் மார்க்கெட் உருப்பிடாது மேலேருந்து கீழ் விழுகிற அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவன் மேலேருந்து 1000 இறங்குறவன் திரும்பி 400-300 ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்கு. சாதாரணமாகவே இப்படி இருக்குன்னா அப்போ 10,000 நிஃப்டி கிராஷ் ஆகி கீழே போகுதுன்னு வச்சுங்க, அப்போ திரும்பி மேலே ஏறாமையே போயிடுவான். அதனால் அவங்க சொல்கிறது இருக்கட்டும், பட் நீங்கள் வந்து அந்த சினாரியக்கு தகுந்த மாதிரி பணத்தை ரெடி பண்ணுறதான் கரெக்டுன்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நீங்கள் மாற்றி பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து டெலிவரிக்கு தான் வாங்குவேன், கேஷ் அண்ட் கேரி ஆர்டர் அல்லது டெலிவரி ஆர்டர்னு சொல்லி நீங்கள் வாங்குவீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு 2% ஒரே நாளில் லாபம் கிடைக்கும். ஒரே நாளில் 2% எப்படிங்க எங்கேங்க லாபம் கிடைக்குது? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி டெலிவரிக்குன்னு வாங்கினதை மாற்றி இன்ட்ராடேன்னு சொல்லி எம்ஐஎஸில் விற்று விட்றீங்க. அப்போ அவங்களுடைய சிஸ்டம் வந்து டெலிவரிக்கு வாங்கினதை நீங்கள் எம்ஐஎஸ்லேயே வாங்கி விற்று அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் நெட் குவான்டிட்டி 0 அப்படின்றது பண்ணிங்கன்னா அது இன்ட்ராடேவாக அவங்க எல்லாத்தினுடைய புரோக்கர்னுடைய சிஸ்டமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால் வந்து நீங்கள் டெலிவரிக்கு போஷன் எடுத்து சேம் டேயில் விற்றிங்கனாலும் அப்ஸ்டாக்காக இருந்தாலும் அது இன்ட்ராடேயில் தான் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் எக்ஸ்சேஞ்சை மாறி விற்று விட்றாதீங்க. என்எஸ்சியில் வாங்கி இன்ட்ராடேக்கு பிஎஸ்சியில் பிடிச்சி விற்று விட்றாதீங்க. அது அக்கப்போர் அப்படின்ற மாதிரி ஜீரோதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆக்ஷனில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ஜீரோதாவில் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அதனால் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் விட்டு எக்ஸ்சேஞ்ச் போய் நீங்கள் விளையாடாதீங்க. எந்த விளையாட்டாக இருந்தாலும் ஒரே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பண்ணுங்கள் இன்ட்ராடேல பண்ணும்போது. நம்ம நண்பர் ஒருத்தர் கொப்பரை தேங்காய் கோபால்னு முதல்ல பேர் வச்சுருந்தார், அப்புறம் கொப்பரை கோபால்னு பேரை மாற்றிக்கிட்டார். அப்புறம் முதல்ல ஃபோட்டோ வந்து வேற ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தார், இப்போ இன்னொரு ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஏன் இப்படி பண்ணிட்டுருக்காருன்னு தெரில. ஒரே அவரோட ஒரே ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாருன்னு தான் தெரில, ஆனால் எங்கே வேலை பார்த்தாலும் அவரோட ஒரே ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பார்த்தீங்களாங்க, ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுல 10% இன்வெஸ்ட் பண்ணால் எங்கேயும் ஒரு வேறு லெவலில் போயிடலாம். ஒருத்தர் 15,000 சம்பளத்தில் 1,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படின்றது கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு தனியாக யார் இருக்கு இல்லை அப்படின்னா எந்த ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அங்கே சும்மா அப்படியே வாக்கின் கேஷ்ஃபுல்லாக போயிட்டு என்னப்பா எந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. மேக்ஸிமம் அவங்க சொன்னதுக்கப்புறம் அதில் டைரக்ட் ஃபண்ட் என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரான வேலை. சரி நண்பர்களே, இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.